அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஷியாம். வேலு நாச்சியார் இந்த பேரை சொல்லும் போதே வந்து அப்படியே புல்லரிக்குது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். அப்பேற்பட்ட வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம பூமியில் பிறந்திருக்காங்கன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்மளுக்கெல்லாம் பெருமைப்படணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். நம்ம மக்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இதை பேசுவாங்க, இதை மறந்துடுவாங்க. மறதி பார்த்திங்கன்னா நம்ம மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சகஜமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். அப்பேற்பட்ட வேலு நாச்சியாரை பார்த்தீங்கன்னா இப்போதும் ஒரு மன வருத்தமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க கூட போய் நம்ம கேட்குறோம் அப்படின்னா வேலு நாச்சியார் யாருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. முன்னாடி அறிஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சார் கூட எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரோட வந்து வீரத்தை பற்றி அவ்வளோ பேசியிருப்பாங்க. காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிருச்சு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். நம்ம வேலு நாச்சியாரை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜனவரி 3, 1730 ஒரு வீரமங்கை பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு வராங்க அப்படின்னு தான் சொன்னோம். செல்லமுத்து ரகுநந்த விஜய சேதுபதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகளா பிறக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மன வருத்தரும் கவலைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து எந்த கவலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரகுநந்த சேதுபதி அவருக்கு இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு மகளை பார்த்தீங்கன்னா ஒரு வீரமாக வளர்க்குறது இவரை தவிர அவர் யாராலையும் வளர்க்க முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு ஆணுக்கு நிகராக சொல்லப்போனால் ஆணுக்கும் மிஞ்சிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீர மங்கையாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலு நாச்சியாரை வளர்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். எல்லா கலைகளையும் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம். கற்றுக் கொடுத்தா மட்டும் பார்த்தா பார்த்தீங்கன்னா அதை வந்து திறம்பட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கற்றுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கற்றுக்கிட்டாங்க. ஒரு சூப்பராக வந்து எல்லா பயிற்சிகளையும் பார்த்திங்கன்னா அழகாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். வளரி வீச்சாக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், குதிரையில் போயிட்டு சண்டை போகிறதா இருக்கட்டும், எல்லா கலைகள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ந்தவராக தான் நம்ம வேலு நாச்சியார் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். வாழ்க்கை பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவிற்கு பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஆட்சி செய்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா சட்டங்களை வந்து ஏற்றுறாங்க, இதுக்கெல்லாம் கப்பம் கட்டணும், வரி கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய சட்டங்கள்லாம் ஏற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நிகழ்வுகள் பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா மக்களும் அதை எதிர்க்கிறாங்க. சில பேர் எதிர்க்க முடியாமல் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு திட்டவட்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரும் அவங்களுக்கு கீழே கொண்டு வந்து அடிமைகளாக்குறது அவங்களோட மெயின் பிளானாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா எப்போதும் எல்லா கலைகளும் தேர்ந்தவராக இருந்தாலும் இவங்க வாழ்க்கையும் வந்து சுபிட்சமாக நல்லா போயிட்டு இருக்கு. அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தான் நடக்குது. ஒரு திருமணமும் அவங்களுக்கு நடக்குது பார்த்தீங்கன்னா வடுகநாதர் அவங்க கூட திருமணம் நடக்குது. முத்து வடுகநாதரோட திருமணம் நடக்குது. அவங்கள அழகிய பெண்மணி இருக்காங்க, வெள்ளச்சின்னு சொல்லிட்டு வெள்ளச்சி நாச்சியார்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி இருக்காங்க. வாழ்க்கை அழகாக போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடுகநாதர் என்ன பண்ணுறாருன்னு முத்து வடுகநாதர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா போர் தொடுக்கிறாரு. அவங்க வரி கட்ட மறுக்கிறாரு, எல்லாமே பண்ணிட்டு இருக்கும். ஆங்கிலருக்கு வந்து கோபம் ஆகுது. இவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா அவர் அடிக்க முடியாது அடிச்சா பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா கலையும் ஒரு தேர்ந்தவராக இருக்காரு அடிக்க முடியான்றாங்க ஆங்கிலேயருக்கு வழக்கமா ஒரு என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரைட்டா ஒருத்தர் அடிக்க முடியல அப்படின்னா பின் நோக்கி போயிட்டு முதுகுல குத்துற பழக்கமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து வடுகநாதர் பார்த்தீங்கன்னா இப்போதும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்தது பார்த்தீங்கன்னா நம்ம நாச்சியார் அவர்களுக்கு தெரியுது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போய் தஞ்சம் பொங்குறாங்க, ஒரு அடைக்கலம் தேடி ஒவ்வொரு இடமா போகிறாங்க. போயிட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து என்னென்ன பண்ணுறாங்கன்றதும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சம்பவமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா கணவரை இழந்த பிறகு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு சூழ் உரைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி சொன்னோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலை யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ்டே கொடுத்தாலாம் நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தோண்டு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நம்ம பழிவாங்கணுன்ற எண்ணத்தோட பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, பதுங்கி வாழ்றாங்க. இது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இவங்களுக்கு கொள்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு துணை நின்றது தோல் கொடுத்ததுன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மருது சகோதரர் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பக்க பலமாக நின்னாங்க அப்படின்னு சொன்னோம். ஒவ்வொரு இடமா தஞ்சம் பொங்குது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமா போறாங்க. 7 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க சிவகங்கை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட மீட்டெடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிசூடா ராணியாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லணும்.
நம்ம வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா ஒரு கலையை வந்து கற்றுக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்தவராக இருக்காங்க தான் அப்படின்னு சொல்லணும். எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு இதை கற்றுக்கிறதுனா பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனோட எப்போதும் வந்து அழகாக அதை அப்சர்வ் பண்ணிட்டு சூப்பராகவே கற்றுப்பாங்க. நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணால் செய்ய முடியாத கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இருந்து சாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட நான் எதிர்த்து போராடணும் அப்படின்னா நான் தமிழில் பேசி போராடலாம் அப்படின்னு இருக்கும்போது நான் ஒரு ஆங்கில அவர்கள் மொழியில் அவங்களுக்கு திட்டினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழியும் கற்றுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்பேற்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6 மொழிகள் பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் தேர்ந்தவராக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு சாதி மதம் வந்து நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் வந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த சாதி மதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, மருது சகோதரங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இவங்க வேறு ஜாதி இவங்க வேறு மதம் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எல்லாரோடும் பார்த்தீங்கன்னா சமமாக பழகி தன்னுடைய நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக எந்த லெவலில் வேணாலும் போராடுவேன், அதுவும் இல்லாமல் நம்ம கணவரை வந்து கொண்டு அவங்களை வந்து சும்மா உடக்கொண்டு சூளரைத்து கடைசியில் வஞ்சம் தீர்த்தவள் தான் நம்ம வேலு நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். கடைசி இறுதி கட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போதும் ஒரு கோயில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது எந்த கோயில்னு பார்த்தீங்கன்னா ஒரு காளி கோயில் கூட ஒரு ஃபேமஸாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தன் ஆங்கிலேயர் வந்து பின்தொடர்ந்து வர பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் வந்து அந்த பெண்கிட்ட சொல்கிறாங்க, உடையாள்ன்ற ஒரு பெண்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்ன நிறைய பேர் பின்தொடர்ந்து வராங்க, அதனால் வந்து ஆங்கிலேயர்கள் பின்தொடர்ந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது, நான் போன திசையை மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் வந்து கேட்குறாங்க, இவங்க பார்த்தீங்கன்னா பொய் உரைக்காமல் உண்மையே சொல்கிறாங்க, வேலு நாச்சியார் இந்த திசையில் தான் சென்றார் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலைன்னா உன்னோட உயிர் போயிருங்கிறாங்க, அப்படி இருந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்களோட கால் துண்டிக்கப்படுது, அப்புறம் கையும் துண்டிக்கப்படுது. உயிர் போகும் தருவாயில் கூட பார்த்தீங்கன்னா அந்த உடையாள் என்ற பெண்மணி பார்த்தீங்கன்னா அது சொல்லவே இல்லை, வேலு நாச்சியார் இந்த ஸ்டைலில் தான் போனாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அதன் பிறகு இந்த சம்பவத்தை கேள்விப்பட்ட வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவர்களை தேடி வராங்க, அவங்க இறந்த இடத்த பார்த்துட்டு கண்ணீர் சிந்திவிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக அந்த உடையாள் காளி கோயில்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் அதை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பல போராட்டங்கள் மற்றும் நாட்டை மீட்டெடுத்த நம்ம வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா வாழ்நாளோட இறுதி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க பேத்தியோட இறப்பு பார்த்திங்கன்னா பெரும் துயரமாக ஏற்படுது அப்படின்னு சொன்னோம். விருப்பாச்சியில் இருக்கக்கூடிய அரண்மனை தங்கியிருந்து அந்த வாழ்நாள் காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த துயரம் அதிகமாக தாங்க முடியாதனால இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாங்க அப்படின்னு சொன்னோம். டிசம்பர் 25, 1796 பார்த்திங்கன்னா இந்த பூமியை விட்டு நம்ம விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னோம். இந்த உலகத்தை விட்டு அவங்க போனாலும் என்றும் வேலு நாச்சியாரின் வீரமும் அவர்கள் செய்த காரியமும் நம்மை விட்டு நீங்காது, நம்மை விட்டு மறையாது அப்படின்னு தான் சொன்னோம். வேலு நாச்சியாரை பற்றி பேசும்போது எனக்குமே அவ்வளோ பெருமையாக இருந்தது. இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி.